அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு சராசரிகள் தொடர்பான கணக்குகளை எளிமையாக தீர்வு காண்பது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டின் சராசரி 16 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற எண்கள், அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கிற எண்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நாம் முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே மூணை கூட்டியிருக்காங்க. ஏன்னா இங்கே நம்பரே இல்லை எக்ஸுக்கு பக்கத்தில், ஸோ ஜீரோ இருக்கதா அர்த்தம். ஜீரோவோட மூணை கூட்டுனா மூணு, மூணோட மூணை கூட்டுனா ஆறு, ஆறோட மூணை கூட்டுனா ஒன்பது, ஒன்பதோட மூணை கூட்டுனா பன்னெண்டு. ஸோ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. நம்ம ஏற்கனவே ஒரு கணக்கு பார்த்துருக்கோம், இதாட்டம் கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்து கொடுத்திருக்கிற எண்களினுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் நடுவில் இருக்கிறது தான் ஆன்சர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் பாருங்கள், மொத்தமாக 1, 2, 3, 4, 5. ஸோ ஒற்றைப்படை எண்களில் தான் எண்ணிக்கை இருக்குது. ஸோ இதனுடைய சராசரி கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் ஆறு, அதாவது நடுவில் உள்ள நம்பர். ஸோ இதனுடைய சராசரி எக்ஸ் ப்ளஸ் ஆறு. ஆனால் இவங்க சராசரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது ரெண்டும் சமம். இங்கே இருக்கிற ப்ளஸ் ஆறு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆறு. ஸோ 16 - 6, 16ல் 6 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 10. அதனால் எக்ஸினுடைய மதிப்பு 10. ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த முறையில் நம்மளால் தீர்வு கண்டுபிடிக்க முடியும். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கை பாருங்கள், இந்த கணக்குலையும் உங்களுக்கு எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம போன வாட்டி போட்ட அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். இங்கே ஆறோட எதை கூட்டினா 10, 4 கூட்டினா 10, 4 கூட்டுனா 14. ஸோ கண்டிப்பாக இது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. அதே போல் மொத்த எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 7 இருக்குது. ஸோ ஒற்றைப்படை எண்களாகவும் இருக்குது, வரிசைப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே நடுவில் இருக்கிற இந்த எக்ஸ் ப்ளஸ் 18 அப்படிங்கிறது தான் சராசரி. ஆனால் இவங்க சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 98 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 18 இந்த பக்கமாக போனால் மைனஸ் 18 ஆகும். ஸோ 98 - 18. ஸோ இதனுடைய ஆன்சர் 98லேருந்து 18 போயிடுச்சு அப்படின்னா 80. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 80. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்குலையும் எக்ஸினுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நாம் முதல்ல கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இது கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குது. மொத்தமாக இங்கே 7 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒற்றைப்படையில் இருக்குது. அப்போ நடுவில் இருக்கிற இந்த எக்ஸ் ப்ளஸ் 8 தான் நம்மளுடைய சராசரி. ஆனால் இங்கே சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 54 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் சமம். இங்கே இருக்கிற 8 இந்த பக்கம் போணுச்சு அப்படின்னா 54 - 8. 54ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 46. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 46. ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த கணக்குக்கு இப்படி நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இதையே நார்மல் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். இந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதோ இந்த ரெண்டு கணக்கு கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.